அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். செல்வ சுபிக்ஷம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் இந்த ஒரு பொருளை நீங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே வசியமாகும். கணவன் கூட வசியமாவார், மனைவி உங்கள் பேச்சை கேட்பாங்க, பணமும் உங்கள் கையில் தங்கும். அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய விவரம் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வீட்டில் இருக்கும் போது யாராக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் எல்லாருமே ஒரு நேர்மறையான எண்ணத்தோடு எந்த விஷயத்தையும் அணுக பாருங்கள், பாசிட்டிவாக பேசுங்க. ஒரு கஷ்டமான வேலையாக இருந்தால் கூட அதை நான் எப்படியாவது செஞ்சு முடிச்சுருவேன், என்னால் முடியும், அந்த மாதிரி எதையுமே ஒரு பாசிட்டிவாக அணுக பாருங்கள். நெகட்டிவ் மைண்ட் செட் கொஞ்சம் கூட இருக்கவே வேண்டாம். எப்போவுமே நம்ம வீட்டை சுற்றி நல்ல தேவதைகள் வந்து சுற்றிட்டே இருப்பாங்களாம். அப்போது நம்ம என்னென்னலாம் பேசுகிறோமோ, நம்ம வீட்டில் என்னென்னலாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் அவங்களுக்கு கேட்கும்போது ஆம் நடக்கட்டும், ஆம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்வாங்களாம். அதனால் நம்ம நல்ல விஷயங்களை பேசும்போது, நல்ல விஷயங்களை செய்யும்போது, நல்லதையே நினைக்கும்போது அந்த நல்ல தேவதைகள் வந்து ஆம் நடக்கட்டும்னு சொல்லும்போது உடனே நடந்துடும். இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும், அந்த மாதிரி தான். அதனால் இந்த நல்ல தேவதைகள் சுற்றும் போது, நம்ம வீட்டை சுற்றிட்டு இருக்கும்போது நம்ம நெகட்டிவாக ஏதாவது நினைக்கிறோம் இல்லை நெகட்டிவாக ஏதாவது பேசுகிறோம்னா அந்த நேரத்தில் அதையும் சேர்த்து அவங்க ஆம் நடக்கட்டும்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அதுவும் நடந்துருமா. அந்த காரணத்தினால தான் எதையுமே நேர்மறையாக பேசணும், நேர்மறையாக நினைக்கணும். எதிர்மறை எண்ணங்களை, எதிர்மறை பேச்சை இதையெல்லாம் முற்றிலுமாக தவிர்த்துக்கிறது உங்கள் வீட்டுக்கு, உங்களுக்கு, எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இப்போது இந்த கணவன் மனைவி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். சந்தனம் வாங்குகிற பழக்கம் பெரும்பாலும் நிறைய பேர்கிட்ட இருக்கும். சந்தனம் நீங்கள் வாங்கும்போது சந்தன பவுடராக வாங்காமல் சந்தனக்கட்டையாக வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடைகளில் சந்தனக்கட்டை உங்களுக்கு கிடைக்கும். உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா சந்தனக்கட்டை வாங்கும்போது கூடவே சொரசொரப்பான ஒரு கல்லையும் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை முடியலன்னா உங்கள் வீட்லேயே கூட சொரசொரப்பாக ஏதாவது கல் இருக்குன்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்கள் வீட்டில் தினமுமே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சொரசொரப்பான பகுதியில், சொரசொரப்பான கல்லில் சந்தனத்தை நல்லா இழுச்சி உங்கள் நெத்தியில் வச்சுக்கோங்க. குறிப்பாக இதை கணவனும் செய்யலாம், மனைவியும் செய்யலாம், உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த சந்தனத்தை இழுச்சி பூசி விடலாம். இப்படி பண்ணும்போது நம்ம நெத்தியில் இந்த சுத்தமான சந்தனத்தை நம்ம இழைச்சி பூசிக்கிட்டு ஒருத்தவங்க கிட்ட ஒன்று பேசும்போது நம்ம சொல்கிற விஷயத்த அவங்க கேட்பாங்க, அவங்க நமக்கு வசியமாயிடுவாங்க. என்னோடய சொல் பேச்சை என் கணவர் கேட்கவே இல்லைன்னு நினைக்கிறவங்க இதை தொடர்ச்சியாக பண்ணி பாருங்கள். நாளடைவில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். தினமுமே நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு விபூதி உங்கள் நெத்திக்கு பூசும்போது கூடவே இந்த சந்தனத்தையும் நீங்கள் இழைச்சி உங்கள் நெத்தியில் பூசிக்கோங்க. அப்படி நீங்கள் சந்தனத்தை இழைச்சி உங்கள் நெத்தியில் பூசும்போதே இந்த வேண்டுதலோடையே நீங்கள் வந்து நெத்தியில் பூசணும். நான் சொல்கிறத என் கணவர் கேட்கணும், இல்லை என் குழந்தைங்க கேட்கணும், என் பேச்சை அவங்க கேட்கணும், என் கணவர் எனக்கு வசியமாகணும் அப்படின்னு நீங்கள் மனதார நினச்சிக்கிட்டு இறைவன்கிட்டையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் பூஜை அறையில் உட்காந்து இதை தொடர்ச்சியாக பண்ணி பாருங்கள். வீட்டில் நல்ல ஒரு சுபிட்சம் உண்டாகும், நல்ல ஒரு வசதி வாய்ப்பு உண்டாகும். ஏன்னா இயற்கையாகவே இந்த சந்தனத்துக்கு நல்லதை மட்டுமே பரப்புகிற, நல்ல மனத்தை பரப்புகிற ஒரு திறன் இருக்குது. அதனால் இதை தொடர்ச்சியாக பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். சந்தனத்தை வீட்டில் வச்சு நான்வெஜ் சாப்பிடலாமான்னா தாராளமாக சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் சந்தனத்தை பவுடராக வாங்கி பூசாமல் இந்த மாதிரி கட்டையாக வாங்கி இழைச்சி பூசி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழு பலன்கிறது கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நாள் தடவினை, ரெண்டு நாள் தடவினை, இல்லை ஒரு வாரமோ பத்து நாளோ தடவினை எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. எப்போவுமே எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு மண்டலம், தொடர்ச்சியாக ஒரு மண்டலம் நீங்கள் பண்ணணும். 48 நாட்களுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக இதை பண்ணிவிட்டு அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இல்லைன்னா 90 நாளாவது சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் பொறுமையாக செஞ்சுக்கிட்டே வாங்க, நாளடைவில் என் குடும்பம் மாறும், என் குடும்பம் நல்ல ஒரு நிலைக்கு வரும், என் பிள்ளை நான் சொல்கிற பேச்சை கேட்பாங்க, என் கணவர் என்னோட பேச்சை கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க கூட
நீங்கள் சொல்கிற மாப்பிள்ளையோ பொண்ணையோ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க, அவங்க விருப்பம் போல தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா கூட, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல மாற்றம் இருக்கும். பூஜை அறையில் வச்சுக்கிட்டு நீங்கள் முழு மனசோட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த சந்தனத்தை இழைச்சி உங்கள் நெத்திலையும் வச்சுக்கிட்டு, அதே மாதிரி உங்கள் குழந்தையோ கணவனோ யார் உங்கள் பேச்சை கேட்கணுமோ அவங்க நெத்திலையும் இட்டு முழு மனதோட பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் ஒரு மண்டலத்தில் நிறைவேறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு அவங்களும் பயன்பெறுவாங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.